ஏவிஎம் தயாரிப்பில் அறுபதுகளில் வெளியாகி தமிழ் சினிமாவில் புதிய போக்கை உருவாக்கிய படம் சர்வர் சுந்தரம். கே பாலச்சந்தர் திரைக்கதை வசனம் எழுதிய இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருந்தார். நடிப்பில் நாகேஷ் தானி இலக்கணம் வகுத்த படம் இது. இந்த படத்தை தன் சந்தனத்தை நாயகனாக வைத்து ரீமேக் செய்கின்றனர். கெனன்யா பிலிம் சார்பில் ஜே செல்வகுமார் என்பவர் படத்தை தயாரிக்க ஆனந்த் வாழ்க்கை இயக்குகின்றார். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க பி கே வர்மா ஒளிப்பதிவு செய்கின்றார். இந்த படத்தின் தலைப்பு முறைப்படி ஏவிஎம் நிறுவனத்திடம் கேட்டு பெற்று பயன்படுத்தியுள்ளதாக தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். சாந்தானம் சமீபத்தில் ஹீரோவாக நடித்த கண்ணா லட்டு தின்ன அசையா, வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம் மற்றும் இனிமேல் இப்படித்தன் ஆகிய மூன்றுமே முதலுக்கு மோசமில்லாமல் ஓடிய படங்கள். இவற்றில் முதல் படமும் மூன்றாவது படமும் கே பாக்யராஜின் என்று போய் நாளை வா மற்றும் சின்ன வீடு படங்களின் கதைகளை தழுவியவை. இரண்டாவது படம் தெலுங்கு ரீமேக். தற்போது உருவாகும் சர்வர் சுந்தரமும் கிட்டத்தட்ட தழுவல்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வர் சுந்தரம் திரைப்படத்தின் சந்தானத்தின் முதல் பார்வை போஸ்டர் டிசைன்களை வெளியிட்டவர் அவரது நெருங்கிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் என்பது குறிப்பிடத்தக்கது.